கருப்பு கவுனியில புட்டு செஞ்சு காமிக்க போறாங்க. வார வாரம் ஆர வாரம் இந்த வாரம் புட்டு வாரம் அப்படின்னு சொல்லும். அஃப்கோர்ஸ் எஸ், ஏன்னா புட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. இன்னொன்று, நம்ம தாய்மார்களுக்கு வந்து பிள்ளைங்களோ இல்லை நம்ம வீட்டுக்காரவங்களோ டக்குன்னு வந்துட்டு ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னோடனே சமைச்சு கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னா அது வந்து புட்டு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த எபிசோடில் வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு, யூஸ்வலாக வந்து அரிசி புட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதை தவிர்த்து என்னென்ன மாதிரி வித்தியாசமான புட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத டைரக்டாக தி புட்டு ஷாப், இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய புட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாட்டிக் புட்டு வெரைட்டியில் இன்றைக்கி நமக்கு சாந்திமா வந்து கருப்பு கவுனியில் புட்டு செஞ்சு காமிக்க போகிறாங்க, அப்படித்தானே? ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னென்ன தேவை? ஆக்சுவலி கருப்பு கவுனி வந்து ரொம்ப நேரம் ஊறணும் சாப்பாட்டுக்கே அப்படி சொல்லுவாங்க, பட் புட்டுக்கு எப்படி? புட்டுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, 6 or 7 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு கருப்பு கவுனி அரிசி வந்து இப்போ நிறைய பேருக்கு அதனுடைய நன்மைகள் தெரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து அதுல புட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம். இது வந்து ராஜாக்கள் பயன்படுத்திய அரிசி இல்லையா, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு லைட்டா உப்பு சேர்த்துணும். ஓகே, லைட்டா கொஞ்சமா போடு, தண்ணி தெளிச்சி தெளிச்சி இந்த மாதிரி செய்யணும். எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் யூஸ்வலி இது செய்யறதுக்கு? யூஸ்வலி 5 or 10 minutes, அவ்வளோதான். சட்டுன்னு இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம்ல? கண்டிப்பாக செஞ்சிடலாம். மாவு ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போதான் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நிறைய பேருக்கு அது எவ்வளோ நல்லது அப்படின்னு சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வெரைட்டியாக வந்து புட்டு, இந்த ரைஸ் வைக்கணும்னா ரொம்ப நேரம் ஊறணும், அதை வேக வைக்கணும். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்கும்போது பசங்களும் சரி நம்மளும் சரி வேலை சட்டுன்னு ஆச்சு டேஸ்டியாக சாப்பிட்டா ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அதனால் இது ரொம்பவும் ஹெல்த்தி ஃபுட்டு, வேறு நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும் ஐட்டமும் வேறு. அதனால் ரொம்ப நேரம் அந்த ஈரப்பதத்துக்காக பிசைஞ்சிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் பிசை? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 5 minutes கிட்ட, அவ்வளோதான், 5 minutes முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாயிலிங் டைம் மட்டும்தான். ஆமாம், இப்போ பைப்பில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பாயிலிங். ஓகே, யூஸ்வலி நாங்களாம் வந்து பைப் போட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம் வீட்டில் அப்படின்னா அந்த இட்லி சட்டியில் நல்லா துணியை கட்டி அப்படியே வச்சுட்டு அப்படியே கேக்கு மாதிரி வரும். உட்காந்து அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் எடுத்து நீங்கள் பண்ணலாம். நம்ம வீட்டில் பைப் வச்சுருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஓகே, வீட்டில் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே புட்டு பண்ணுறதுன்னா இட்லி குக்கரில் தான், இட்லி குண்டானில் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? நான் இங்கே 6 years. ஓ, 6 years. எப்படி இருக்க ரெஸ்பாண்ட், எல்லாம் எப்படி வாங்கி சாப்பிட ரெஸ்பான்ஸ் அப்படியா? ஓகே, ஏன்னா 12 varieties. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம பைப்லேயும் உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை போய் பாயில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழா இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் இட்லி சட்டி வச்சு துணி போட்டு அதில் நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஸோ இப்போ வேக வச்சுட்டு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணால் போதும். ஓகே, ஓகேங்களா? எவ்வளோ நேரம் நம்ம டைம் கொடுக்கணும் இதுக்கு? அதுவும் 5 minutes. ஓகே, இப்போ நம்ம ஷாப்பில் வந்துட்டு த புட்டு கடை அப்படின்றது நீங்கள் 6 years வேற ஒர்க் பண்ணுறீங்க. என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு கொடுத்துருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு, சம்பா. சம்பா ரெட்டுனா கார அரிசி சொல்லுவாங்க, காரம் கார அரிசி சொல்லுவாங்க. கார அது மீன்ஸ் எப்படின்னா நம்ம அந்த ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர் சைடெல்லாம் அது மாதிரி தான், அதை வச்சு தான் எல்லா நிறைய வெரைட்டி செஞ்சு அதை வைப்பாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ், அதனால அதில் புட்டு செஞ்சிட்ருப்போம். அது கார அரிசி சொல்லுவாங்க, இங்கே ரெட் ரைஸ் சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி அடுத்தது கேரளா ரைஸ், சம்பா. சம்பா, அதுக்கப்புறமா ராகி. ராகி தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்ட்டு. அது மாதிரி கம்பு, ராகிக்கு ஈக்குவலான இது வந்து கம்புலையும் இருக்குது. அது இருக்குது கான். கான் வந்து நம்ம புதுசாக நம்ம கடையில் தான்
இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம கார்னை வச்சு எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வேற என்ன? மக்காச்சோளம், அது வந்து அவ்வளோ நிறைய குட்டி பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டு. ஓகே, வீட்டில் பண்ணுறது. பீட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணுறப்ப நிறைய ப்ராசஸிங் அதிகமாக இருக்கும். நாங்கள் அதை வந்து ரொம்ப நல்லா மாவு இது பண்ணி அதுக்கு எப்படி பதம் பண்ணி வச்சுட்டு அதை செய்யணும். ஓகே, நம்ம 5 நிமிஷம் அதுவும் பண்ணிடலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறமா இப்போ வச்சோம் இல்லைங்களா கருத்துக்கோணி. அப்புறம் தேனை, தேனை சாமை குதிரவாடி, ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லட்ஸ். ஓகே, மில்லட்ஸில். ஸோ டோட்டலி 12 வெரைட்டிஸ் ஆஃப் புட்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 2-3 ஐட்டம் இருக்குது. அதெல்லாம் வர எபிசோடில் எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச புட்டு எது அதை சொல்லுங்கள். எங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே ஃபேவரட். இருக்கிற குழந்தைங்களே எந்த குழந்தை பிடிக்கும்னு அம்மா யாரையுமே சொல்லுவாங்க. ஒரு புட்டை குழந்தை ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டாங்கப்பா. ஓகே, ஸோ சைட் டிஷ்ஷுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து புட்டு வந்து வேண்டாம்னு சொல்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் தான். பட் உண்மையிலேயே புட்டுக்கு எந்த சைட் டிஷ் நல்லா இருக்கும்? சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நாடு சக்கரை நல்லா இருக்கும். நாடு சக்கரை பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, வீட்டு, ரெட் ரைஸ், சம்பா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு கூட நீங்கள் நாடு சக்கரை போட்டு சொன்னால் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சக்கரை சக்கரை வந்து ரொம்ப நிறைய சேர்த்த மாட்டாங்க. சின்ன பசங்கலாம் சக்கரை தானே சாப்பிடுறாங்க. தேங்காய் பூ, வாழைப்பழம் கட் பண்ணி போட்டு இப்போல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டில் ட்ரை ஃப்ரூட்டு, சில பேர் பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. வித்தியாசம் வித்தியாசம். ஆனால் நம்ம அந்த அதெல்லாம் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு இதுவாகிடும், ஆர்டிஃபிஷியல் மாதிரி ஆகிடும். நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்ணும்னா வெறும் புட்டு சர்க்கரையோ தேங்காய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அது போக அந்த கடலைக்கறி, கடலைக்கறி நம்ம ஷாப்பில் அது அவைலபிள், நம்ம ஷாப்பில் அவைலபிள் கடலைக்கறி தான். ஓகே, நம்மளுக்கு நிறைய ஃபாஸ்ட் மூவிங் அதுதான். ஓகே, புட்டுக்கு எல்லா புட்டுக்குமே கடலைக்கறி நல்லா இருக்கும். எல்லா புட்டுக்கும் எல்லா புட்டுக்குமே நல்லா இருக்கும். ஸோ வெந்திருக்குமா பார்க்கலாமா? ஆ, இப்போ தான் பாயில் வருது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு எடுக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பாயில் ஆயிடுச்சு? மேலே புகை வருது இல்லைங்களா, அந்த புகை வர்றதுனால நிறைய வரும்போது புகை நிறைய வந்துச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குக் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு 2 மினிட்ஸில் குக் முடிஞ்சிடும். ஓகே, எடுக்கலாங்களா? ஸோ குக் ஆயிடுச்சு, பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த நம்ம நாட்டு சக்கரை போட்டு தேங்காய், இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு கீ போடணும், ஏலக்காய் பொடி போடணும், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓகே இப்போ வந்து தண்ணி நல்லா எப்படி பாயில் ஆயிருக்கு. சூப்பர், நல்லா டார்க்காக இருக்கு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. ஆமாம், நல்லெண்ணையும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம்ல. இதுக்கு சாப்பிடுவாங்க, பட் ஆனால் நம்ம கீனா அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் சொன்ன அந்த 2 புட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்க, அது நம்ம ஊர் சைடு பண்ணுவாங்க. இங்கே யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அவ்வளோ. ஓகே, அதனால நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம புட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எண்ணெயும் போட்டு சாப்பிட்லாம். கவனி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியாச்சு. புட்டு ரெடி அண்ட் தேங்காய் பூ ரெடி, வாழைப்பழம் ரெடி, ஸ்பூனும் ரெடி. சாப்பிட்றது மட்டும் தான் மிச்சம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புட்டு வேக வைக்கும் போதே தேங்காய் பூவும் சேர்த்து வைப்பாங்க, பட் நீங்கள் தனியாக தான் வைக்கிறீங்க. வை நீங்கள் இந்த புட்டு வந்து 10 hours மேலே எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக சாப்பிடுங்க. அதுக்காக ஓகே 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 சூப்பர். ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும் அப்படின்னா தேங்காய் தனியாக வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே டன். ஸோ சூப்பர்வான நம்ம கருப்பு கவுனியில் செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரெடியான புட்டு ஏலக்காய் ஃப்ளேவரும் நெய் ஃப்ளேவரும் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி தேங்காய் கூட போட்டு வேக வைக்கிறத விட தனியாக வேக வச்சதில் அந்த ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸாக இருக்குது. செமையாக இருக்குமா? தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலான இன்னொரு டிஷ் காத்துட்டு இருக்கு, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ரிமைனிங் புட்டை முடிக்கிறேன், நீங்கள் உடனே போய் 5 நிமிஷத்தில் புட்டு செஞ்சு நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.